வெளிய சுசுன்னு வராட்டி மூச்சு அடைக்கும். அடைச்சா எங்க போவரும் எப்பளோக்கு போவரும். எப்பளோக்கு போயிட்டு மெஷினால வெளியே போடுறதா இருந்தால் 22,000 ரூபாய் கொடுக்க வரும். ஒரு சாம் செலவில்லாம போனால் எவ்வளவு சந்தோஷம். அதை ஏற்படுத்தியவன் டாரு டாரு அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல தானே வேணும். சொல்லுபவரின் அல்ஹம்துலில்லாஹ்வை கேட்டுக்கொண்டிருப்பவர் யர்ஹமுகல்லாஹ் சொல்லணும். இதான் மார்க்கம். யர்ஹமுகல்லாஹ், அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வானா. ஏன் தும்மல் போனோன்ன அல்ஹம்துலில்லாஹ்ன்றிய வாப்பா, உனைய மாதிரி ஆட்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். இதை கேட்டதும் தும்மியவர் மறுவ தேங்க்ஸ் பண்றாரு. எழுதிக்கும் உள்ளா, அல்லாக்கு நன்றி செலுத்தின என்னையே நீ வாழ்த்தினியே, உன்ன மாதிரி நல்லாட்கள் நான் பார்க்கவே இல்லை. எழுதிக்கும் உள்ளா, அல்லாஹ் உனக்கு நேர்வழி காட்டுவானாக சொல்லுவார். பாத்தீங்களா, தும்மல்ல எவ்வளவு விஷயம் இருக்கு பாத்தீங்களா. தும்மலில் மார்க்கம் இருக்கிறது, அல்லாவின் நன்றியும் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தும்மியவுடன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அதை கேட்டவர் யர்ஹமுகல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். மூன்றாவது, ஒரு முஸ்லிம் தனக்கு பிடித்தமானதை மற்றொரு முஸ்லிமுக்கும் விரும்ப வேண்டும். அதே போன்று தனக்கு பிடித்தமில்லாததை மற்றொரு முஸ்லிமுக்கு விரும்பாதிருக்க வேண்டும். நோன்பு துறக்க வந்தோடனே பிடிச்சு பிடிச்சு பாக்குறாரு, எல்லாம் கருவி, ரோல்ஸ் எல்லாம் கருவி, ஒன்று மட்டும் இடையிலேயே அதை புழுங்கிட்டு சும்மா யாரு வாரம், யாரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய கவுங்களா? உன்ன மாதிரி மனுஷன் தானே, உனக்கே இது பிடித்தம்னு அவன் சாப்பிடுவானா? நினைக்கிறீங்க இல்லையா வாப்பா? உங்க வௌரு நினைச்சா சரி, உங்க வௌரு நினைஞ்சா சரி, அது அப்படி நினைக்கிறது முஸ்லீம் அல்ல என்று சொன்னார்கள். எனவே தான் விரும்புறது தான் அடுத்தவருக்கும் விரும்ப வேண்டும். ஒரு முஸ்லிமை நோவினை செய்யாது, துன்புறுத்தாதிருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமை எங்கட பேராலையோ வார்த்தையாலோ அவட மனசு நோவக்கூடாது. எவரிடமும் தற்பெருமை கொண்டு அகம்பாவத்துடன் நடக்கக்கூடாது. பெருமை வானம், பெருமை எடுத்தவன்லாம் எரும மாதிரி இருக்கான். எனவே பெருமையே வேண்டாம். ஒருவர் மீது கோல் சொல்லாமல் இருக்க வேண்டும். பாருங்க, முக்கியமான சப்ஜெக்ட், கோல் சொல்லக்கூடாது. மேலும் பிறர் சொல்லும் போது புறமஜான் புற வேற வேற உங்கள்ட்ட நல்ல நல்ல செய்திக்கு மச்சான், நல்ல நல்ல செய்திக்கு மச்சான், அவரும் கப்பல் கண்ணக்கிட்ட கொட்டிக்கிட்டே இருப்பாரு மச்சான், ரெண்டு பேரும் நரகத்துக்கு போவரும் மச்சான். எனவே கோல் சொல்லவும் கூடாது, பிறர் சொல்லும் கோல் கேட்கவும் கூடாது. ஒரு முஸ்லிமுடன் கோபித்து அவருடன் பேசாம இருக்க நேர்பட்டால் மூணு நாளைக்கு மேல தொடரவும் கூடாது. சின்ன சின்ன சில்லற பிரச்சனை வரும்தான், என்ன மையத்துக்கு வானான்னு வந்திப்பீங்க, இனி அதுக்கு என்ன செய்ய? மூணு நாள் பேத்து சலாம் சொல்லிட வேண்டும். தன்னால் இயன்ற மட்டிலும் எந்த ஒரு முஸ்லிமுக்கும் உதவி செய்ய வேண்டும். ஒருவன் பிறர் வீட்டில் நுழையும் போது வீட்டுக்கு உடையவரின் உத்தரவு பெற்றே நுழைய வேண்டும். மனிதர்களுடன் உறவாடும் போது அழகான பண்பு குணங்களுடன் பழக வேண்டும். அம்மா, ஆத்தா, அம்மாட்ட அதெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னிலிருந்து ஹராமாக்கி போடணும், ஹராமாக்கி போடணும். நல்ல விஷயங்களோட பேசணும், நல்ல தன்மைகளோட பேசணும். ஒரு புதுமையான ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் ஐனு ஹக்குல், இந்த கந்திஷ்டின்றது உண்மை, கந்திஷ்டன்றது உண்மை. நீங்க இப்படி உட்கார்ந்துகிட்டு என்னடா தண்ணி குடிக்காம இப்படி பேசுறான்டான்னு சொன்னீங்கன்னா நான் படுத்துருவேன். ஹதீஸ் அப்படிதான், கபருக்கு அனுப்பிடும் ரசூலுல்லாஹ் சொன்னாரு, கபருக்கு அனுப்பிடும். எனவே ஆச்சரியமான ஒன்ன நீங்க பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்க கண்ணு போய் அதுல படாம இருக்கிறதுக்காக மாஷா அல்லாஹ் நல்லா பேசுனீங்க, மாஷா அல்லாஹ் உங்களோட படி சும்மா கல்லு மாறி, மாஷா அல்லாஹ் நல்லோரு மாப்பிள்ள தேடி எடுத்தீங்க சொல்லு, மண்டு மண்டே நீங்கடா அது நாசமா போகும் ரசூலுல்லாஹ் சொன்னாரு. எனவே உம்மண்டே இந்த வானம் என்ன சொல்லுங்க, மாஷா அல்லாஹ், எதை பார்த்தாலும் மாஷா அல்லாஹ். அதே மாதிரி யாராவது மௌத்தா போன அங்க போயிட்டு மாஷா அல்லான்றாதீங்க, உத உதன்னு உடப்பான். எதை எப்போ எங்க சொல்றது படிக்கணும். ஒரு ஆளு ஒரு ஊர்ல கொஞ்சம் தோது புத்தி, அவர் என்ன செஞ்சாராம், ஒரு புத்திசாலியோட மையத்தூட்டு போனார். அந்த ஊர்ல அந்த மனுஷன் உம்மா மௌத்து தோதும் சேர்ந்து போயிருக்கு. போனோம்னா அவர் போயிட்டு மையத்துக்கு பார்த்துட்டு அவங்களோட மகன்கிட்ட சொன்னாராம், ஒன்னும் யோசிக்கவானம்மாவின், இது உங்களுக்கு மட்டுமில்ல உம்மா, எங்களுக்கும் உம்மா, எனக்கு மட்டுமில்ல மகன், இந்த ஊருக்கே தாய், எல்லாருடையும் உம்மா, எங்களுக்கும் கவலை அப்படின்னாராம்.
வீட்டில் உள்ளவரும் கட்டி பிடிச்சு அழுதுட்டு துவா செய்யண்டாராம் போயிட்டாங்க. அடுத்த மாசம் அந்த லேன்ல ஒரு ஆள்ட பொண்டாட்டி மவுத்து தோது பார்த்துச்சா, இப்ப எனக்கு யாரும் வழிகாட்டி தேவையில்லை நானே போறேன். போனாராம், அந்த கார்டு எடுத்துட்டு போறாரு. மாப்பிள்ளை கிட்ட சொன்னானாம், உங்களுக்கு மட்டுமில்ல பொண்டாட்டி, எனக்கும் பொண்டாட்டி, எனக்கு மட்டுமில்ல அந்த ஊருக்கு பொண்டாட்டி. நானா அடிச்ச அடியில மையத்தோட பக்கத்தில் விழுந்தானா. மங்க உதாரண கியூவே ஸ்தான பெத்துமா தனத்த சுதுசு நுவனத்தியன்னு கொய் அவஸ்தாவே கௌருன் சமக கெசே கதா கலையுத்துதக்கேன நுவனத்தியன்னு ஏகிட்ட உதாரண கியூவே மங் ஏக்க தனக்க சகோதர கிணக்கு அம்மா அந்தராவுனாலும் ஞானவந்தே சமக மூடே குத்தியாலும் ஏ ஞானவந்தியா அந்தராவுனு ஏ மவகே புத்தாலங்க கியூவாலு உம்பட்ட வித்தரக் நிமை மங் மவ மகித் மவாய் மட்ட வித்தரக் நிமை மே கமே இன்ன ஹெம கெனக்கு மே மவ கெனக் அம்மா கெனக் கேள கியூவாய் இத்தி கியாலு அணிச் சுமானி ஏ கமேம தவ கெனக்கு பாரியாவ கந்தராவுனா மே மோடைய தனிய மகியாலு மட்ட கௌரு தோணே மட்ட புலுவாங்க தாக்கறான் கீழ கிவ்வாலு உம்பட்ட வித்தர நினை பாரியாவ மட்டத் பாரியாவ அரக்ககன் அரக்க பலாகன் மட்ட வித்தர நினை மே கமட்ட மகானி பாரியாவ துண்ணாலு கன பலந்த ஏனிசா தனட்ட சுத்து சுனுவனக்கு. எனவே மௌத்தா போராட்டத்தில் பேட்டு மாஷால்லான்றாதீங்க அடிப்பட்ட பொருள் அப்ப நியாஸ்மோலு சென்னார் என்று என்ன ஏசாதீங்க. எந்த ஒரு ஆச்சரியமான செய்தியை பார்க்கும்போது மாஷா அல்லான்னு சொல்ல வேண்டும். கல்வி மான்களான ஆளுங்களுக்கு வயதில் முதியோருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும். ஆளுங்கள் அது சின்ன பொடியன்னு இப்ப புதுசா தான் ஓதிட்டு வந்து சொல்லுவாங்க. அவர் ஆலிம், நபிமார்களின் அனந்தரக்காரர், நபியுடைய அனந்தர சொத்தை சுமந்திருப்பவர். எங்கட ஊரில் இருக்கிறது, எங்கட குடும்பத்தில் இருக்கிறது, எங்கட பள்ளியில் இருக்கிறது பாக்கியம். எனவே அந்த உலமாக்களை கண்ணியம் செலுத்துவதும் முஸ்லிம்களுடைய கடமை. யாரை கண்டு உறவாடினாலும் மலர்ந்த முகத்தோடு சிரிச்சு பேசணும். புக்மூன ஹரி அண்ண சினா முகுனி சிரியாவந்த முகுனி ஹெமகெனத்தெக்கம கதாகரன்னோனே நபி துமாக்கிவே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தபஸ்ஸமு ஃபி வஜி அஹீக சதகா, உன் சகோதரரை பார்த்து சிரிச்சு பேசுறதும் சதகாண்டார். எனவே யாருடையும் பேசக்குலையும் மலர்ந்த முகத்தோடு பேச வேண்டும். தான் ஒருவருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு பலாயில 99 பலாய் கொடுத்த வாக்கு நிறைவேற்றுறதில்லை. அதுலையும் அரசியல்வாதிகளுக்காக வேண்டி துவா செய்யணும். மேடையில சொல்லுவாங்க பைப்பை போட்டு தாரன், மேலால கொண்டாந்து ரொக்கட்டை இறக்குறேன்னு சொல்லுவான், போனா போனதுதான். எனவே வாக்குறுதிக்கு மாறு செய்யக்கூடாது. மனிதர்களில் அந்நியர் சொந்தக்காரரான சுற்றத்தார் என்ற பாகுபாடு இல்லாமல் நீதியாகவும் நேர்மையாகவும் நடக்க வேண்டும். கருக்கரனை கொட்ட ஆதரே பெண்மனை கொட்ட முஸ்லிமியா கீழ தோரான் நெத்துவ ஓணம கிணக்குட்ட மினிசெக் நங் ஓகுட்ட கருக்களை யுத்தி யாராயிருந்தாலும் அந்நியவராயிருந்தாலும் ஒருவனின் உடையும் தோற்றமும் அவன் உயர்ந்த நிலையுடைய கண்ணியமானவன் என்று அறிவித்தால் அவருக்கு சங்கை செய்வேன். ஒருத்தரை பார்த்தா தெரியுது ஒரு உயர்ந்த மனிதர், நல்ல மனிதர். சில இடத்துல சொல்லுவாங்க மௌலானான்னு சொல்லுவாங்க, நாங்க சங்கு செய்யணும். எரும மாடு மாதிரி அது என்ன மௌலானா, அதங்கன்னு கேட்கப்படாது. அது விளங்கிட்டால் சங்கு செய்யறது எங்க கடமை. எஹ்யாவிலே இமாம் கஸ்தாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்றார்கள், இதெல்லாம் செய்யாததுனாலதான் பலாய் வார. பகைமையின் காரணமாக அல்லது வெறுப்பின் காரணமாக அல்லது சண்டையின் காரணமாக பிரிந்திருப்பவர்களுக்கிடையிலே ஒற்றுமையை ஏற்படுத்தி அவர்களை சேர்த்து வைக்கணும். சமாதான வினிஷகர் ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ் இந்த பீஸ பீஸ் பீஸ் ஆக்குறவனே அவன் தான். சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் ஜேபி அவனே குழப்பத்தை உண்டாக்குறான். அடிங்க மச்சான், பயப்படாம அடிங்க, நான் பார்த்து போறது. நான் காகிதம் தாரேன், காகிதம் தாரேன், உன்னை நியமிச்சிருக்கு அதுக்கெல்லாம் காகிதம் கொடுக்க நியமிச்சிருக்கு. எனவே எங்களை ஜேபியா நியமிச்சாலும் நியமிக்காட்டியும் ஒவ்வொரு முஸ்லீமும் எங்கேயாவது பிரச்சனை நடந்தால் சேர்த்து வைக்கணும். கினி கெடி கொடுக்காதீங்க. சலாம் கொடுக்குவான மச்சான், நீங்க மன்னிப்பு கேட்கவான மச்சான், நீங்க எத்தனைக்கு நாய் ஆவானா, மன்னிப்பு கேட்டவனா நாய் ஆவானா, நாய்க்கு பிறந்ததான் நாய் ஆவான், நாய் ஆவானா, பால்டா ஆவானா, அதெல்லாம் சொல்லுவான். சமாதானப்படுத்துவீங்க.
எங்கனையும் பேசி சமாதானப்படுத்துவீங்க. ஒருவனிடம் ஒரு குறைபாடு இருப்பதை தனக்கு தெரிந்தால் அதை மற்றவர்களையா மறைக்கணும். யாராவது ஒரு தப்பு செஞ்சால் மறைச்சிருக்கணும். நீங்க பப்ளிக் பண்றீங்களே வாப்பா, ஊரெல்லாம் சொல்றீங்களே, தார்தியா மிஸ்டேக் கண்டால் மறைச்சிருக்கணும். மனிதர்களுக்கு தன்னை பற்றி சந்தேகம் வரும்படியாக நடக்காமல் இருக்க வேண்டும். எங்களை பத்தி யாரும் சந்தேகம் நினைக்கக்கூடாது. அப்பிகன கெனை சக நொஹித்தன விதியத அப்பே எதினதா கிரியாவன் களையுத்தி. மனிதர்களுக்கு தன்னை பற்றி சந்தேகம் வரும்படியாக நடக்காமல் இருக்க வேண்டும். தன்னிடம் ஒருவர் உதவி தேடி வந்தால் தன்னால் இயன்ற உதவியை அவர் செய்ய வேண்டும் என்று சுல்லல்லாஹு சொன்னார்கள். தன்னிடம் உள்ள செல்வம் பிறருக்கு பயன்படாமல் இருக்க செய்யும். பண செருக்குடன் இருப்போரிடம் கலந்து உறவாடாமல் ஏழைகள் மீதும் அன்பு கொண்டு அநாதைகளுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். ஆனால் நாம் உறவாட விரும்பும் ஏழையானவன் கெட்ட குணங்களை உடையவனாக இருந்தால் அவனுடனும் உறவாடக்கூடாது. பணக்காரங்கிறவே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் செத்த பணம் என்று சொல்லி. எனவே அவர்களோட பழவுக்குள்ள கொஞ்சம் கவனமா தான் புழங்கணும். ஆனாலும் அவர்களுக்கு கஷ்டம் நஷ்டம் வர்றதுக்கு நாங்கள் ஆசை வைக்கக்கூடாது. அவர்களுக்கு துன்பம் வந்தால் துவா கேட்கணும். ஏனென்றால் அவர்கள் செழிப்போடு இருந்தால் சமூகத்துக்கு உதவியாக அமையும். எனவே அவர்களுக்கு நாம் துவா செய்ய வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நல்லறிவும் புத்திமதியும் புகட்ட வேண்டும். ஏனெனில் நட்புத்தியும் ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு கண்ணாடியாக இருக்கின்றார். எனவே ஒரு முஸ்லிமிடம் ஒரு குறைபாட்டை கண்டால் அந்த குறைபாட்டை மறைத்துவிட வேண்டும். இறுதியாக ஒரு முஸ்லிமுடைய உடலுக்கோ பொருளுக்கோ குடும்பத்திற்கோ யாராவது அநீதி இழைப்பதை கண்டால் நாங்க முன்னுக்காவி அதை தடுக்கணும். எங்கட சொல்லாலேயோ செயலாலேயோ ஒரு முஸ்லிமுடைய உடலுக்கோ உயிருக்கோ மானத்துக்கோ பொருளுக்கோ நஷ்டம் ஏற்படுமா இருந்தால் அவன் முஸ்லிம் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றான். எனவே சிறப்பு மிக்க இந்த இரவில் இப்பயும் ஒரு மனுத்தியான எங்க பள்ளியில கத்திட்டு வந்திருக்கேன், நாளைக்கும் கத்த வேண்டியிருக்கிறது. நீங்க எல்லாம் ஆசையோடு நின்றுகிட்டு இருக்கீங்க. பாருங்க, நின்ற நிலையிலே ஒன்னரை மனுத்தியாளமாக நிற்பீர்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாவின் வார்த்தையிலே லயித்து அன்பு நபியின் சொல்லிலே மயங்கி நடுத்தெருவென்றும் தெரியாமல் இந்த நள்ளிரவென்றும் பாராமல் ஆசையோடு நின்று கொண்டிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த நிப்படமும் உங்களுடைய இருப்படமும் நாளைய மறுமையில் நம்முடைய இருப்படத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக ஆகட்டும் என்று வாழ்த்துவதோடு இந்த நல்ல இரவிலே சொன்னதையும் கேட்பதையும் கேட்டதையும் நம் வாழ்விலே அமல் செய்வதற்கு வல்லவன் அல்லாஹ் தௌஃபிக் செய்ய வேண்டும். நாளைய நாள் நமக்கு இன்ஷா அல்லாஹ் நல்லதாக அமைய வேண்டும் என கேட்டுக்கொண்டு இனி ஒரு நன்னாளில் இதுபோல உங்களை சந்திக்க நான் தயாராக இருக்கின்றேன் என வேண்டி விடைபெறுகின்றேன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.